ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து வீடியோ காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட். இதை வந்து வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க. வவ்வல வாவல்லான்னு தெரில, சரியாட்டு வாவல். ஸோ இப்படிதான் இருக்கும். இது வந்து நேற்று வந்து ஃப்ரெஷ்ஷாட்டு கடல்லேருந்து வாங்கிட்டு வந்தது, கடலில் பிடிச்சி வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ பாம்ஃப்ரெட் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபின்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஒரு சிசர்ஸ் வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷு கட் பண்ணுறதுக்குன்னே ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு சிசர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபின்ஸு அந்த சைடில் இருக்கிற இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு கத்தியை விட சிசர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வாலை கட் பண்ணிட்டாங்க. இனி வந்து சைடில் உள்ள அந்த ஃபின்ஸை வந்து ஒரு சிசர்ஸை வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஃப்ளஷ்ஷை வந்து கட் பண்ணாமல் ஃபின்ஸை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்காது இந்த ஃபின்ஸில், அதனால தான் அதை ரிமூவ் பண்ணுறோம். பட் அது நிறைய பேர் அதை வச்சிருக்கவும் செய்வாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் காணி. ஓகே, இப்போ க்ளீன் பண்ணியாச்சா. இனி வந்து நம்ம ஹெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஹெட்டும் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த கட்ஸையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் கரெக்டாக கத்தியை வந்து அந்த தலைக்கு மேலே கட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்கும், அதனால் அதை கட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த வாய், கண், அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கட்ஸையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ கையை வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க, அது உங்களுக்கு சப்படி இதாட்டு வந்துடும். ஸோ பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கும் போடுவாங்க, சின்னதாக இதை கட் பண்ணிட்டு போடுவாங்க. ஓகே கனி. ஸோ இனி வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த உள்ளாடி அந்த ஹோலில் லைட்டாக நான் தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த கண்ணுக்கு மேலே. ஓகே, நம்ம வந்து இந்த எவ்வளோ தூரம் அந்த ஃப்ளஷ்ஷை, சில பேர் வந்து தலையோடி வச்சு இது பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு ஷார்ப் நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, துண்டாக வந்துடும் உங்களுக்கு ஹெட்டு மட்டும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து உள்ள கட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹெட்டோடி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஓப்பனிங் போடணும். இங்கே ஓப்பனிங் போட்டுட்டு உள்ளே உள்ளது எல்லாத்தையும் கையை வச்சு நீங்கள் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு தலையோடி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு.